யூடியூப், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், கவர் டான்ஸ், இப்படி எல்லா இடத்துலையும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அரபிக் குத்து சாங் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அரபிக்குத்தோட ஃபீவரை இன்னும் ஓஞ்ச பாடல, அதுக்குள்ள ஜாலி ஓ ஜிம்கானா அப்படிங்கிற அடுத்த ட்ரெண்டிங்க்கு ரெடி ஆயிட்டாங்க எல்லாரும். அரபிக் குத்து இந்த அளவுக்கு ரீச் ஆக பல காரணங்களை சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான காரணம் அந்த பாட்டோட டான்ஸ் மூவ்மெண்ட், அந்த அளவுக்கு சோசியல் மீடியால வைரல் அந்த ஸ்டெப்ஸ். சரி, யாருடா இந்த ஸ்டெப்ஸ தளபதிக்கு போட்டு கொடுத்தா அப்படின்னு தேடி பார்த்தா அரபிக் குத்தோட லிரிக்கல் வீடியோவிலேயே அவரை பார்க்க முடிஞ்சிச்சு. அது யாருன்னா ஜானி மாஸ்டர் அப்படின்னு தெரிய வந்துச்சு. கொஞ்சம் உத்து கவனிச்சா மனுஷன் தெலுங்குல பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னடா நம்ம ஊர்ல இல்லாத டான்ஸ் மாஸ்டரா அப்படியே இவர்கிட்ட இருக்கு, அதுவும் ஆந்திராவில இருந்து கூட்டி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா மனுஷன் ஏற்கனவே பில்லியன் வியூஸ் கடந்து போயிட்டு இருக்கிற ஒரே தமிழ் பாட்டான ரவுடி பேபி பாட்டை பிரபு தேவா கூட சேர்ந்து கோரியோகிராஃப் பண்ணிருக்கிறாரு. சரி, ரவுடி பேபி வாய்ப்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதே ஜானி மாஸ்டர் தான் பிரபு தேவா மற்றும் ஹன்சிகா மோத்வானி நடிப்புல வெளிவந்துச்சே குலேபகவாளி அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல வந்த குலேபா அப்படிங்கிற பாட்டு உட்பட எல்லா பாட்டுக்கும் கோரியோகிராஃப் பண்ணிருக்கிறாரு. அந்த அறிமுகத்துல வந்த வாய்ப்பு தான் ரவுடி பேபி வாய்ப்பு. போதா குறைக்கு பெஸ்ட் கோரியோகிராஃபர் அப்படின்னு குலேபகவாளி படத்துக்காக ஆனந்த விகடன் அவார்டையும் ரவுடி பேபி பாட்டுக்காக பிலிம் ஃபேர் அவார்டையும் வாங்கியிருக்கிறாரு ஜானி மாஸ்டர். ஜானி மாஸ்டர் கூட்டத்தில் ஆடுற ஒரு டான்ஸரா தான் தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கினாரு. அப்புறம் டான்ஸ் ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு வழியா அது தெலுங்கு நடிகர் ராம்சரண் கண்டலப்பட்டு தன்னோட எல்லா படத்துக்கும் கோரியோகிராஃப் பண்ணுற வாய்ப்பை கொடுத்தாரு ராம்சரண். இன்னும் சொல்ல போனா ராம்சரனோட பர்சனல் கோரியோகிராஃபரா இருந்தாரு அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெலுங்குல மற்ற நடிகர்கள் படங்களுக்கும் கோரியோகிராஃப் பண்ண தொடங்கினாரு ஜானி மாஸ்டர். அப்படி கோரியோகிராஃப் பண்ணி படுகு பயங்கரமா ஹிட் ஆன பாட்டு தான் புட்டபொம்மா. போதா குறைக்கு சினிமா அவார்டு ஃபங்க்ஷன் டான்ஸுக்கும் கோரியோகிராஃப் பண்ணினாரு. அப்படி ஒரு வழியா 2018 வெளிவந்த குலேபகவாளி படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தாரு. கொடுத்த கையோட பெஸ்ட் கோரியோகிராஃபர் அவார்டையும் வாங்கினாரு ஜானி மாஸ்டர். அப்புறம் இவரோட திறமையை பார்த்து ஹிந்தி நடிகர் சல்மான்கான் தன்னோட ஜெய் ஹோ படத்துக்கு கோரியோகிராஃப் பண்ணுற சான்ஸை கொடுத்தாரு. இப்படி மலையாளம் தவிர தெலுகு, தமிழ், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா மொழிகளையும் படுபிசியானாரு ஜானி மாஸ்டர். பெரும்பாலும் அவரோட தாய்மொழியான தெலுங்கு படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக தெலுங்கு படங்களுக்கு பிஸியாக கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கிறவரு அப்பப்போ மற்ற மொழி படங்களுக்கும் கோரியோகிராஃப் பண்ணுறாரு. அப்படி தமிழில் அவர் கோரியோகிராஃப் பண்ணின படங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா குலேபகவாளி மற்றும் பட்டாஸ் படங்களில் எல்லா பாட்டுக்கும், டாக்டர் படத்தில் செல்லம்மா பாட்டுக்கும், மாரி 2 படத்தில் ரவுடி பேபி பாட்டுக்கும், எதற்கும் துணிந்தவன் படத்தில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஒரு சில பாட்டுக்கும், ஒரு சில பாட்டுக்கு ஜானி மாஸ்டரும் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ சென்சேஷனா போயிட்டு இருக்கிற பீஸ்ட் படத்திலையும் எல்லா பாட்டுக்கும் கோரியோகிராஃப் பண்றாரு ஜானி மாஸ்டர். இது தாங்க ஜானி மாஸ்டர் ஹிஸ்டரி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணின படத்துல பிடிச்ச பாட்டு எதுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.